வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பை வந்து நான் நேற்று தான் பார்த்தேன். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 14/8/2020 வழங்கியிருக்கிறாங்க. பொதுவாகவே நாம் சிவில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் வழக்கு தாக்கல் செய்யணும். ஒரு வழக்கானது லிமிட்டேஷன் ஆக்டினால் அடிபட்டுறக்கூடாது, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் போயிடக்கூடாது, வெளிப்படையாகவே ஒரு சட்டத்தினால் அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பிளைண்ட் தயார் பண்ணும்போது மிக கவனமாக தான் ப்ராதை தயார் பண்ணணும். குறிப்பாக ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல் அண்ட் வாய்டு கேட்கும் பொழுது, அல்லது ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லி பரிகாரம் கேட்கும் போதெல்லாம் லிமிட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கும் பொழுதும் லிமிட்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அங்கே முக்கிய பங்காற்றுது. ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான காலவரையறை இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்கள் வழக்கு வந்து டிஸ்மிஸ் தான் செய்யப்படும். அதை தவிர நீதிமன்றத்துக்கு வேறு வழியும் இல்லை. பொதுவாக ஒரு ஆவணத்தை உங்களை மோசடியாகவோ அல்லது ஏமாற்றியோ அல்லது வஞ்சித்தோ அல்லது திரித்து கூறியோ வாங்கப்பட்டால் நீங்கள் உடனடியாக அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிடணும். நீங்கள் ப்ராதில் உங்கள் வழக்கை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த லிமிட்டேஷன் எப்போ அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக ப்ரீடிங்ஸில் கொண்டு வரணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாறி மாறி வந்து நீங்கள் சங்கதிகளை வந்து ஒரு டேட்டை சொல்லி நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யும்பொழுது லிமிட்டேஷனால் அந்த வழக்கு அடிபடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டட் கொண்ட ஒரு வழக்கு தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. நீதியரசர் கோவிந்தராஜ் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் ஜெகநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு தான் சொத்து பாத்தியப்பட்டது. அந்த சொத்தை அவர் வாடகைக்கு விட்டு அனுபவிச்சுட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் ஜெகநாதனுக்கு ஒரு அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுது. உடனடியாக அவர் என்ன செய்கிறாரு, ஆறுமுகம் அப்படிங்கிறவர்கிட்ட 2000 டிசம்பரில் ஒரு 75,000 ரூபா கடன் வாங்குகிறார். அப்படி கடன் வாங்கும்போது தனது சொத்திற்குரிய அசல் ஆவணத்தை அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. அதற்கு முன்பாகவே ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சொத்தை மார்க்கேஜும் இவர் வச்சிருக்கிறார். 75,000 ரூபா ஆறுமுகத்திட்ட இருந்து கடன் வாங்கிய பிறகு இந்த ஜெகநாதன் வந்து 2002 வரைக்கும் தவறாமல் வட்டி செலுத்திக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. உடல்நிலை சரியில்லாமல் போனவுடனே அவரால் வட்டியை கட்ட முடியலை. உடனடியாக இந்த ஜெகநாதன் மருமகன் மாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போய் நேராக என்ன செய்கிறாரு, ஆறுமுகத்திட்ட இந்த ஜெகநாதன் வாங்கிய கடனை அடைச்சிடுறார். அதாவது அசலையும் வட்டியும் கொடுத்து கடனை அடைச்சிடுறாரு. ஆனால் ஆறுமுகம் வந்து ரிசிப்ட் எதுவும் கொடுக்கல. ஜெகநாதன் உடல்நிலை சரியில்லாமலே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெகநாதனுக்கு உடம்பு சரியாயிருது. உடம்பு சரியானவுடனே நேராக ஆறுமுகத்திட்ட போய், நான் உங்கள்கிட்ட வாங்கின கடனை என் மருமகன் மாணிக்க உங்களுக்கு அடைச்சிட்டான், ஆனால் நீங்கள் இன்னும் அசல் பத்திரத்தை என்கிட்ட தராமல் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் அசல் பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஆறுமுகம் அதற்கு மறுத்துறாரு. இந்த சூழ்நிலையில் 2003 இந்த ஆறுமுகம் வந்து இந்த ஜெகநாதனின் வாரிசுகளை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டதன் அடிப்படையில் ஜெகநாதனின் மனைவியும் குழந்தைகளும் இந்த ஆறுமுகத்தினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வச்சு இவங்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக எழுதப்பட்ட பத்திரங்களின் கடைசி பக்கங்களில் கையெழுத்து வாங்கிடுறார். கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு நபர் சில புத்தகங்களை எடுத்து கொண்டு வருகிறாரு. அந்த புத்தகங்கள்லையும் இந்த ஜெகநாதனுடைய வாரிசுகள்கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க. கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் இவங்களை அனுப்பிடுறாங்க. அனுப்பினதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெகநாதன் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஜெகநாதன் முகம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது.
உடனே இந்த ஜெகநாதன் மனைவியும் குழந்தைகளும் ஜெகநாதன் கிட்ட என்னப்பாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, எண்ணிய வந்து ஆறுமுகம் வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் ஒரு வீட்டில் என்னை அடைச்சி வச்சு தாக்கி வலுக்கட்டாயமாக என்கிட்டருந்து சில பத்திரங்களில் வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஜெகநாதன் வந்து அந்த மனசொருவிலே இருந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. வீட்டை விட்டு வெளியேறியவர் வீடுக்கு திரும்பலை. ஒரு கொஞ்ச நாளில் அவர் ஆத்தங்கரை ஓரமாக செத்து கிடக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அவர் எப்படி செத்தார், என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தகவல் இல்லை. அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த வாதிகள் அந்த சொத்தில் குடியிருந்துட்டு வர்றாங்க. அந்த சொத்தில் டெனன்ஸ் மூலமாக அவங்க அனுஷ்டு வர்றாங்க. உடனே இவங்க டெனன்ஸ்கிட்ட போய் நீங்கள் யார் சொன்னாலும் வீட்டை காலி செய்யக்கூடாது அப்படின்னு டெனன்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆறுமுகம் வந்து இந்த டெனன்ஸை சந்தித்து நீங்கள் உடனடியாக வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை 2008 இந்த ஆறுமுகம் வந்து வளாகத்தை வந்து பூட்டுறாரு. அதன் பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனையாகுது. இந்த சூழ்நிலை 2015 அந்த ஆறுமுகம் வந்து இந்த தாவா சொத்தில் கட்டடம் கட்ட முயற்சி பண்ணுறாரு. உடனே இந்த வாதிகள் வந்து இந்த பத்திரத்தின் நகலை சார்பதி வளத்தில் தேடுறாங்க. ஆனால் சார்பதி வளத்தில் பத்திரத்தின் நகல் கிடைக்கல. அதை எப்படியோ அவருடைய பலத்தை பயன்படுத்தி சார்பதி வளத்தில் இப்படி ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே மறைச்சிடுறாங்க. ஒரு வழியாக 6/4/2015 அந்த பத்திரத்தின் சான்றிட்ட நகலை பெற்றுதாங்க. பெற்றதுக்கப்புறம் அவங்க அதை படித்து பார்த்து விவரம் புரிகிறது எப்போ புரிகிறாங்கன்னா 2018 தான் அவங்களுக்கு விவரம் தெரியுது. உடனடியாக 2018 ஜூன் இந்த கிரய பத்திரம் வந்து என் கணவரிடமிருந்து மோசடியாக எழுதி பெறப்பட்டது, எங்ககிட்ட இருந்தும் சாட்சிகள் விவரங்கள் வந்து வலுக்கட்டாயமாக எழுதி பெறப்பட்டது, என் கணவருக்கு வந்து சொத்தை விற்கணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது, பணம்தான் கடன் வாங்கியிருந்தோம், ஆனால் அதற்காக எங்கள் சொத்தை மிரட்டி எழுதி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் மீதும் குமார் என்பவர்கள் மீதும் வழக்கு போடுறாங்க. வழக்கில் என்ன பரிகாரம் கேட்குறான்னா, இந்த 2003 எழுதி கொடுக்கப்பட்ட கிரய பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாதுன்னு அறிவிக்கணும், அதே நேரத்தில் எங்களுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லி வழக்க போடுறாங்க. இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து எதிர் வழக்குறை தாக்கல் செய்கிறாங்க. அதன் பிறகு Order 7 Rule 11 பெட்டிஷன் போடுறாங்க, Rejectionofplaint போடுறாங்க. அந்த மனுவை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி உத்தரவிட்டுருந்தாங்க. அதனை எதிர்த்து அதை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுருந்தாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதிகளில் ஒருவரான குமார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பியில் வரார். இந்த குமார் தன்னுடைய வாதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 7/11/2003 தேதியிட்ட ஜெகநாதன் எழுதி கொடுத்த கிரய பத்திரம் செல்லாது அப்படின்னு பரிகாரம் கேட்டு இந்த வாதிகள் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் கால வரையறை வந்து 3 வருஷம்தான். ஆனால் இங்கே ஜெகநாதனின் வாரிசுகள் வந்து 15 வருஷம் கழித்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, 7/11/2003 தேதியிட்ட கிரய பத்திரத்தில் இந்த வாதிகள் வந்து ஒரு சாட்சிகளாக கையொப்பமிட்டிருக்கிறாங்க. அப்போ எப்போ அவங்க ஒரு சாட்சிகளாக கையொப்பமிட்டிருக்கிறார்களோ அப்போவே அவங்களுக்கு இப்படி ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியும். அதனால் அன்னையிலேருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிக்கு. ஆனால் வழக்கை வந்து 2018 ஜூனில் தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை வாதிகள் சொல்கிறபடி 6/4/2015 தான் இப்படி ஒரு பத்திரம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, அன்றைய தினம்தான் அவங்க சார்பதிகவாளர்களிருந்து நகலை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உண்மை என்று வைத்தாலும் கூட, அந்த 6/4/2015 மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். அப்படின்னா 5/4/2018 வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே 2018 தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்குறாங்க. அதனால் அந்த வழக்கு அப்பட்டமாக காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார். இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்து வழக்கின் விசாரணையில் தான் தீர்மானிக்க முடியும். இங்கே ஜெகநாதனின் கையெழுத்தையும் இந்த வாதிகளுடைய கையெழுத்தையும்
வலுக்கட்டாயமாக ஒரு அறையில் அடைத்து வைத்து மிரட்டி எழுதி வாங்கியிருப்பதாக வழக்கு. கையெழுத்துலேயும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஒரு கையெழுத்து உண்மையாக போடப்பட்டதா அல்லது போலியாக போடப்பட்டதா அப்படிங்கிறத அந்த வழக்கு விசாரணை தான் டிசைட் பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைட்டேஷன் கொடுத்து ஆர்கியூ பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பிரதிவாதிகள் தரப்புலையும் நிறைய சைட்டேஷன் கொடுக்குறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 7/11/2003 ஜெகநாதன் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துட்டார். அந்த பத்திரத்தில் அந்த வாதிகள் வந்து சாட்சிகளாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 7/11/2003 தேதியிட்ட கிரயப்பத்திரமானது மோசடியாக மிரட்டி வலுக்கட்டாயமாக பெறப்பட்டது அப்படிங்கிறது வாதிகளுடைய கட்சி. சரி, அது உண்மை என்று வைத்து கொண்டாலும் கூட இவங்க அந்த பத்திரத்தின் சான்றிட்ட நகலை 6/4/2015 வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கியிருந்த அன்னைக்கே அவங்களுக்கு அப்படி ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்படின்னா அன்றைய தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும். அந்த காலவரையானது 5/4/2018 முடியுது. ஆனால் இவங்கள் 2018 ஜூனில் தான் வழக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கானது அப்பட்டமாக காலவரைய சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 2003 பதிவு செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தை 15 வருடங்கள் கழித்து செல்லாது என்று அறிவிக்க கோரும் வழக்குகளை வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது. லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் ஒரு பத்திரமானது மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் வாதிகளுக்கு எப்பொழுது தெரிய வந்ததோ அதில் இருந்தே லிமிட்டேஷன் வந்து ஆரம்பிச்சிடும். 3 வருஷம்தான். இவங்க 6/4/2015 சார் பதிவாளர் அலுவலகத்தில் 7/11/2003 தேதியிட்ட ஜெகநாதன் எழுதி கொடுத்த கிரயப்பத்திரத்தை வாங்கிட்டாங்க. அப்போ அதுலேருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்தாலும் வருது அப்படின்னாலும் கூட 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். ஆனால் அங்கே தாக்கல் செய்யலை. அதனால் வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு லிமிட்டேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை சரியாக வந்து பரிசீலிக்காமல் வந்து விசாரணை நீதிமன்றம் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் பெட்டிஷனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருப்பது வந்து சட்ட விரோதமானதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற சிஆர்பியை அலோவ் பண்ணி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் சூட்டை ஃபைல் பண்ணும்போது லிமிட்டேஷனை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும். குறிப்பாக ஒரு பத்திரத்தை நீங்கள் நல்லன்வாய்டு கேட்கும் பொழுதோ அல்லது ஒரு பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் போதோ அல்லது ரெக்கவரி பொசிஷன் கேட்கும் போதோ லிமிட்டேஷன் ஆக்டில் குறிப்பிட்டிருக்கிற காலவரைக்கு ஏற்றபடி உங்களுடைய ப்ளீடிங்ஸை கொண்டு வரணும். ஒரு பிளைண்ட்டை வந்து தயார் பண்ண உடனே நம்ம அதை 1 தடவைக்கு 100 தடவை படித்து பார்க்கணும். உண்மையிலே இந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுமா, வேறு எந்த சட்டத்தினாலையும் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதை விட முக்கியம், நாம் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது நம்ம சைடு இருக்கிற நியாயத்தை வச்சு மட்டும்தான் நம்ம ப்ளீடிங்ஸ் தயார் பண்ணுவோம். அப்படி தயார் பண்ணாமல் எப்போதுமே நம்மளுடைய வழக்குறைக்கு பிரதிவாதி என்ன டிஃபென்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பிளைண்ட்டை ரெடி பண்ணணும். அப்படின்னா தான் இப்போ நீங்கள் வந்து போடுறீங்க ஒரு பத்திரம் வந்து செல்லாதுன்னு சொல்லி போடுறீங்க, அந்த பத்திரத்துக்கு அப்போ அவர் என்ன டிஃபென்ஸ் எடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இந்த டிஃபென்ஸ் எடுத்தார் அப்படின்னா நாம் அப்போ வழக்குறையில் என்ன சங்கதியை கொண்டு வரணும், டிஃபென்ஸ் எடுக்காத அளவுக்கு நாம் வந்து பிளைண்ட்டில் வந்து சங்கதியை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த யுக்தி வந்து பிளைண்ட்டு தயார் பண்ணும்போதே நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் லிமிட்டேஷன் ஆக்டில் நம்ம வழக்கு வந்து அடிபடாமல் இருக்கும். இல்லைனா ஆரம்ப கட்ட நிலையிலேயே வந்து லிமிட்டேஷனுங்கிறதுனால நம்ம வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. லிமிட்டேஷன் இஸ் வந்து மிக்சிடு ஃபேக்ட் கொஸ்டின் ஃபேக்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு வழக்கானது வெளிப்படையாகவே காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் தள்ளுபடி பண்ணலான்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் வெளிப்படையாகவே உங்களுடைய வழக்கு வந்து காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ சமீபத்துக்குள்ளாக ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை 10 ஆண்டுகள் கழித்து ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை 10 வருஷம் கழித்து ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமை வாதிகளுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட அந்த தீர்ப்பை நான் பார்த்தேன், 2022 தான் நினைக்கிறேன். நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தான்.
அதனால் எப்போவுமே நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யும்போது லிமிட்டேஷன் ஆக்டை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வழக்கானது காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யணும். இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை பொறுத்து நல்லன்வாயிடு கேட்குறதா இருந்தாலோ அல்லது செட்டசைட் பண்ணுறதா இருந்தாலோ, எப்பொழுது அப்படி ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள் நாலேஜுக்கு தெரிய வந்ததோ அதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டுறணும். அப்படி 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வழக்கு போடலைன்னா உங்களோட வழக்கு காலவரையறை சட்டத்தால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத விஷயத்தை தான் இந்த தீர்ப்புலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த தீர்ப்பில் பல முக்கிய தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க, நீங்கள் அதையும் கூட பாருங்கள். அட்வர்ஸ் பர்சன் அப்படிங்கிற பிளீயும் பற்றி இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. வழக்கறிஞர்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக நீங்கள் நடத்துகிற வழக்குகளுக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து கட்டாயமாக உதவும். நன்றி.